அனைவருக்கும் வணக்கம். சினிமாவில் சீர்திருத்தவாதி, நாடகத்தில் கலகக்காரர், அரசியல் மேடையில் சீறினால் இடியாக இறங்குவார், தனிமையில் சீண்டினால் வெடியாக வெடிப்பார். அவர்தான் எம் ஆர் ராதா. எவருக்கும் அஞ்சாத ராஜா. மதராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன் என்பதன் சுருக்கம்தான் எம் ஆர் ராதா. ஜெர்மன் போர்க்கப்பலான எம்டன் சென்னையில் குண்டு வீசி அன்று பிறந்தவர் என்பதால் அவரது வாழ்க்கை முழுவதும் வெடி சம்பவங்கள் நிறைய. அப்பா ராஜகோபாலன் இந்திய இராணுவத்தில் இருந்தவர். முதலாம் உலகப் போரில் பங்கேற்று மெசபடோமியாவில் பலியானவர். அதற்காக பெற்ற வீரப்பதக்கத்தை எப்போதும் பொக்கிஷமாக வைத்திருப்பார் ராதா. சின்ன வயதிலேயே வீட்டுக்கு அடங்காத பிள்ளை, அதனால் பள்ளியில் படிக்க மனம் இல்லை. நான் ஓர் அனாதை என்று சொல்லி ஆலந்தூர் அரங்கசாமி நாடகக்குழுவில் சேர்த்தார். நல்ல தங்கள் நாடகத்தில் அவள் கிணற்றில் வீசும் குழந்தைகளில் ஒன்றாக மேடை ஏறியது முதல் அனுபவம். நாடகத்தில் நடிக்க சொல்லிக் கொடுத்தது ஜெகநாதையர். எம் ஆர் ராதா நடித்த முதல் படம் ராஜசேகரன்ய, வருடம் 1937. கடைசி படம் பஞ்சாமிர்தம்ய, வருடம் 1979. சினிமா வாய்ப்பு கிடைத்ததும் பலரும் நாடகத்தை விட்டு விடுவார்கள். ஆனால் சினிமா நாடகம் இரண்டையும் விடாமல் வைத்திருந்தவர் இவர் மட்டும்தான். உலக பாட்டாளி மக்களை ஒன்று சேருங்கள் என்று சொல்லி அறிவால் சுத்தியல் சின்னத்தை காட்டுவதை தனது ஆரம்பகால நாடகங்களில் வழக்கமாக வைத்திருந்தார் ராதா. அதன் பிறகு திராவிடர் கழக கொடியையும் பெரியார் படத்தையும் காட்டிவிட்டுத்தான் நாடகத்தை ஆரம்பிப்பார். இரத்த கண்ணீர் நாடகம் 3021 நாட்கள் அரங்கேற்றப்பட்டது. தூக்குமேடை நாடகம் 800 நாட்களும் லட்சுமிகாந்த நாடகம் 760 நாட்களும் அரங்கேற்றப்பட்டுள்ளன. பிளேமுத், அம்பாஸ்டர், இம்பாலா என பல பல கார்களை வைத்திருந்தார். இம்பாலாவில் ஒருநாள் எருமை மாட்டுக்கு வைக்கோல் எடுத்து சென்றதை பார்த்து பலரும் ஆச்சரியப்பட்டார்கள். நமக்கு பயன்படுத்துறதுதான ஐயா கார், தகரத்துக்கு கலர் பெயிண்ட் அடித்ததுக்காக தலையில் தூக்கிட்டு போக முடியும் என்றார் ராதா. நாடகம் நடந்து கொண்டு இருக்கும்போது செருப்பு, கல், அழுகிய முட்டை போன்றவை எதிரிகளால் வீசப்படுவது வாடிக்கை. அந்த பொருட்களை மறுநாள் கண்காட்சியாக வைப்பார். நேற்று பேடிகள் விட்டு சென்ற சாமான்கள் என்று அதில் எழுதி வைப்பார். எம்ஜிஆரை ராமச்சந்திரா என்றும் சிவாஜியை கணேசா என்றும் தான் அழைப்பார். மற்ற நடிகர்களை எல்லாம் வாடா போடாதான். இவரது நாடகங்களை தடை செய்வதற்காகவே காங்கிரஸ் ஆட்சி நாடக தடை சட்டம் கொண்டு வந்தது. அந்த சட்டம் விவாதத்துக்கு வந்தபோது டவுசர் பனியனோடு சபை வளாகத்துக்கே போய்விட்டார். ஒரு நாடகத்தை தடை செய்தால் அதே பெயர் மாற்றி மறுநாள் அதே நாடகத்தை அரங்கேற்றுவார். என்எஸ் கிருஷ்ணனை சுடுவதற்காக உளுந்தூர்பேட்டையில் கள்ள துப்பாக்கி வாங்கினார். விஷயம் தெரிந்து நண்பன் கையால் சாக கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று என்எஸ்கே சொன்னதும் மனம் மாறி கட்டி அணைத்தார் ராதா. திருப்பதி கோவிலுக்கு குண்டு வைக்க போய் வெடுமருந்தை காய வைத்து அது வெடித்து சிறு விபத்தான சம்பவமும் உண்டு. எம்ஜிஆரை அவரது ராமாவரம் தோட்டத்தில் சுட்டு தானும் சுட்டுக்கொண்டதை பதிவான வழக்கில் 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை தரப்பட்டது. நண்பர்கள் 2 பேரும் துப்பாக்கியை வச்சு விளையாடி விட்டோம். என்னடா துப்பாக்கி கண்டுபிடிக்கிறானுங்க, நானும் சாகலை, ராமச்சந்திரனும் சாகலை, இதில் எல்லாமாடா டூப்ளிகேட் வர்றது என்று அதற்கும் காமெடி விளக்கம் கொடுத்தார். 4.5 ஆண்டுகாலம் சென்னை மத்திய சிறையில் இருந்தார். அவர் மீது ஆர்வம் கொண்டவராக காட்டிக்கொண்ட கைதி ஒருவர் ஒரு நாள் சமையல் செய்து கொடுத்தார். ராதா வளர்த்த பூனை அதை முதலில் சாப்பிட்டதும் சுருண்டு விழுந்து செத்துப்போனது. ஆய்வுக்கு அனுப்பப்பட்ட அந்த உணவில் விஷம் கலக்கப்பட்டு இருந்தது பின்னால் தெரிய வந்தது. அடியே காந்தா, ஃபாரின்ல நீராவியில் கப்பல் விடுறான், நீங்கள் நீராவிலே புட்டு செஞ்சு வைத்துக்கொள்ள விட்றீங்க. ஊருக்கு ஒரு லீடர், அவனவனுக்கு ஒரு கொள்கை, அவனவனுக்கு ஒரு பட்னி பட்டாளம், நான் சென்ஸ். இப்படி ராதாவின் வார்த்தைகளை வைத்தே மிமிக்ரி நடிகர்கள் ஆனவர்கள் அதிகம். ராமாயணத்தை அதிகப்படியாக கிண்டலடித்தவர். கீமாயணம் என்று நாடகம் போட்டார். ராமன் வேடத்தில் இருக்கும்போதே கைது செய்தார்கள். பக்தர்கள் மனம் புண்படுகிறது என்று வழக்கு போட்டார்கள். மனம் புண்படுபவர்கள் யாரும் வரவேண்டாம் என்று விளம்பரம் கொடுத்தார் ராதா. நீங்கள் எதில் அதிகம் இன்பம் காண்கிறீர்கள் என்று கேட்டபோது எதிர்ப்பில்தான், மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை எதிர்ப்பதுதான் என் பழக்கம் என்றார். ராதாவுக்கு எழுத படிக்க தெரியாது. எவ்வளவு நீளமான வசனங்களாக இருந்தாலும் யாராவது வாசித்தால் அப்படியே மனதுக்குள் ஏற்றிக்கொள்வார். அவர் சொல்ல சொல்ல எழுதப்பட்டவை சிறு சிறு வெளியீடுகளாக அந்த காலத்தில் வெளிவந்துள்ளன. இரத்த கண்ணீர், பாகப்பிரிவினை, பாவமன்னிப்பு, பழைய பாண்டியா, பாலும் பழமும், தாய் சொல்லை தட்டாதே, படித்தால் மட்டும் போதுமா, பெரிய இடத்துப்பெண், தொழிலாளி, பெற்றால்தான் பிள்ளையா ஆகிய படங்கள் ராதா வாழ்ந்து காட்டிய படங்கள். 118 படங்கள் நடித்த ராதா 1963 சாதனையாக 22 படங்கள் நடித்தார். மு கருணாநிதி என்று அதுவரை அழைக்கப்பட்டு வந்தவரை கலைஞர் கருணாநிதி என்று அழைத்து பட்டம் கொடுத்தவரும் எம் ஆர் ராதா தான். நன்றி.